பாருங்க ஒரு பெரிய நண்டு வந்திருக்கு இப்ப நான் இதை எடுத்து கட்டணும் கொஞ்ச நேரத்துல கட்ட போறேன் வணக்கம் மயிலை மீனவன் நண்பர்களுக்கு எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்பதான் எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இன்னைக்கு ஆத்துல வலை கட்டி இருக்கோம் வலை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கோம் கெளுத்தி மீன் தான் இப்போதைக்கு ரெண்டு வந்திருக்கு எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன் வழக்கமாக கடலில் கட்டுவோம் இன்றைக்கி என்னென்னு தெரில ஆற்றுல கட்டலான்னு தோணுச்சு ஆற்றுல கட்டியிருந்தோம் கெளுத்தி வருது எடுத்து முன்னாடி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் போகிறப்ப அடைப்பேற்றை எடுத்துருவோம் கடைசியாக காட்டுறேன் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நண்டு வந்திருக்கு அதுதான் இப்போ காட்டலான்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன் வந்துருச்சு நண்டு ஒரு அரை கிலோவாக அது போடும் இப்போ தான் எடுத்திருக்கான் அரை கிலோ நண்டு எப்படியும் முன்ன மாதிரி ரேட் இல்லை முன்னாடி வந்து 600 ரூபா 700 ரூபா போகும் அரை கிலோ நண்டு இருந்தாலும் இப்போல்லாம் 200 300 தான் வாங்குகிறாங்க இப்போ அதை கட்டணும் இந்த பாருங்கள் வலையிலேருந்து அதை தனியாக எடுத்து இப்போ அதை நண்டை கட்டணும் கட்டும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா கையை கடிச்சிருச்சுன்னா அப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் இப்போ அடுத்த நண்டு வந்துருச்சு இதையும் எடுத்து கட்டணும் இன்றைக்கி என்னென்ன 2-3 நண்டு வந்திருக்கு இது வரைக்கும் இதை எடுத்து இப்போ கட்டணும் அந்த நண்டை கட்டின மாதிரி இதை நண்டை முதுகில் கை வச்சு பிடிக்கணும் அந்த ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டு மேலே கை வச்சு பிடிக்கணும் முன்னாடி அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்துல தொட்டோம்னா அது கடிச்சிரும் முதுகில் கையை வச்சு இப்போ அது மேலே சுற்றி இருக்க வலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அது மேலே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே எடுக்கணும் இல்லைனா அது நம்மளை திரும்ப கடிச்சிரும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிக்கும் கை கூட துண்டாயிடும் சில டைமு அடுத்த நண்டு மூணாவது நண்டு வந்துருச்சு அது கட்டியாச்சு இப்போ மூணாவது நண்டு இதையும் எடுத்து கட்ட வேண்டியதுதான் வலையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரே நேரத்தில் கட்டுற வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது அது விடமாட்டுது அந்த வலையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம கையை விட்டோம்னா அது நம்மளை கடிச்சிரும் அதை பேத்து இப்போ அந்த கூடைக்குள்ளே வச்சாச்சு வச்சுட்டு அதை அழுத்தி பிடிச்சி அப்புறம் கட்டணும் அதை பாருங்கள் எப்படி கொடுக்க காட்டுதுன்னு கொஞ்சம் மிஸ் ஆனால் கையை கடிச்சிருவான் மொத்தமாக அதை அப்படியே முதல கை வச்சு அழுத்தி பின்னாடி அந்த ரெண்டு கட்டை விரல் மாதிரி வரும்ல அதை பிடிச்சி தூக்கணும் அப்போ தான் நம்ம சேஃபாக அந்த நண்டுக்கிட்ட இருக்க முடியும் இல்லைனா அது நம்ம கையை கடிச்சிடும் இப்படி காலில் வச்சு இது சணல் இதை வச்சு அதை நண்டோட உடம்புக்கு முன்னாடி அந்த ரெண்டு கொடுக்கு முன்னாடி கயிறை போட்டு சுற்றி அந்த இதில் கொண்டு வரணும் அந்த கொடுக்கை கவர் பண்ணுற மாதிரி கயிறை கொண்டு வந்து கட்டணும் இப்போ பாருங்கள் நான் கட்டுறதை காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் அது பிடிச்சி அந்த ரெண்டு நண்டு கொடுக்கும் கீழே பக்கம் அழுத்தி பின்னாடி வந்து அந்த கட்டை விரல் வரும்ல அதில் வச்சு கட்டிடுவோம் இப்படி தான் கட்டணும் இது மூணாவது நண்டு ஏற்கனவே ரெண்டு நண்டு கட்டிட்டேன் வழக்கமாக ரெண்டு பேர் போதும் இந்த வலையெல்லாம் போட்டு கிளப்புறதுக்கு ரெண்டு பேராக தான் வந்திருக்கோம் அந்த பையன் இப்போ நண்டுலாம் எடுத்து கட்டிக்கிட்டு வலை பற்றிக்கிட்டு இருக்கான் நான் கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் 4 நண்டு இருக்குது 2 நண்டு 1/2 கிலோ போடும் 1/2 கிலோ 2 நண்டு 300 கிராம் 400 கிராம் அப்படின்னு போடும் இப்போ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வலை கிளப்ப ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் வலை கிளப்ப ஆரம்பிச்சிட்டோம் நண்டு வந்ததுனால வலையை கட்டி வச்சுட்டு வலை நண்டு பேத்தோம் இப்போ மறுபடியும் அவுத்தாச்சு வலை பற்ற வேண்டியது தான் வழக்கமாக இந்த ஆற்றுல ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஆனால் தூசி தான் ரொம்ப வரும் ஏன்னா இது இந்த மேங்க்ரோஸ் காடு இருக்குல்ல அந்த ஆறு இது அதனால் கொஞ்சம் அந்த மரத்துலேருந்து விழுற இலை தலை அது எல்லாம் நிறையா வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு சின்ன நண்டு வந்திருக்கு எடுத்து மூடி போட்டோம் ஒரு 1/2 கிலோ சைஸாக இருந்தால் அப்போயே கட்டிடுவோம் ஏன்னா அது கொடுக்க விட்டுரும் அது சின்னதாக இருக்கிறதுனால எடுத்து மூடி போட்டாச்சு அமைதியாக தான் இருக்கும் தண்ணிலாம் ரொம்ப வேகமாக போகாது ஆற்றுல ஸ்லோவாக தான் போகும் அதனால் இன்ஜின் ஆஃப் பண்ணி போட்டு வலை கிளப்பலாம் இங்கே கல் நண்டுன்னு சொல்லுவாங்க அதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் ப்ரோட்டீன் தான் எந்த கெட்ட கொழுப்பும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் இப்போ ஒரு செங்கரா மீன் வந்திருக்கு நண்டு அதுவும் செங்கரா மீன் தான் வந்திருக்கு எடுத்து மூடி போட்டோம் இங்கே கல் கட்டி தான் வலை போடுவோம் ஏன்னா ஆற்றுல தானே போடுறோம் மணிக்கட்டிலாம் போடுறது கிடையாது இங்கே தூசி தான் பெரும் பிரச்சனை தூசி நிறையா வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு வழியாக வலை கிளப்பி முடித்தாச்சு நான் சொன்னேன்ல கடைசியாக என்னென்ன மீன் நண்டு வந்திருக்கு காட்டுறேன்ட்டு ஏற்கனவே 5 நண்டு கட்டிட்டோம் கெளுத்தி சீவால் நண்டுன்னு சொல்லுவாங்க கடலில் உள்ள புள்ளி நண்டு அது செங்கரா அதே ஒரு செங்கரா இருக்குது 2 செங்கரா வந்துச்சு ஒன்று அடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை காட்டுறேன் இதான் செங்கரா நல்லா பார்த்துக்குங்க
அப்புறம் கெளுத்தி இருக்குது, இது அடைப்பே தேடுத்தணும். பாருங்கள் செங்கல் சின்ன சைஸ் தான், பெரிய சைஸ் இல்லை. என்றைக்காவது பெரிய சைஸ் மாட்டும், ஒரு 10 கிலோ 5 கிலோ அந்த சைஸ்லாம் மாட்டும். ஒரு பன்னி மீன் வந்திருக்கு, இதுவும் சின்ன சைஸ் தான், ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். சில டைம் 2 கிலோ 3 கிலோ சைஸ்லாம் வரும். இன்னும் 2 நண்டு பேக்கலை, மொத்தம் 5 நண்டு.